திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும்பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷையர். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடம் ரீதியாக, வாஸ்து ரீதியாக, நியூமராலஜி ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த நிகழ்ச்சியில் தினம் ஒரு தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது தினம் அப்படின்னு சொன்னாலே இன்றைய தினம் இல்லையா, இந்த டே. இந்த டேக்குன்னு ஒரு பிளானட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அதுக்கு பேர் தின அதிபதினு பேர். ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்குது. நீங்கள் கோளுறு பதிகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வேயுறு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமையில் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி பாம்பிரண்டும் உடனே ராகுக்கு ஏதோ பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு நல்ல மிகவே. அதாவது ஆசருனா அந்த தினம். இந்த கிரகங்கள்னால் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் எனக்கு நல்லதாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் அது. அப்போ இந்த கிரகங்கள் நல்லது நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ கிரகங்கள் கையில் அந்த தினம் இருக்குங்கிறது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. ஒரு சான்று இந்த இடத்துல வந்துடுது. இப்போது அந்த தினத்திற்கு அதிபதி யாருன்னா அந்த பிளானட்டு. அந்த பிளானட்டோடைய கையில் தான் அந்த தினமுடைய நகர்வுகள் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போது ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன், சூரியத்தனுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருக்குது. அப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படிச்சிரு, சூரிய பகவானுக்கு விளக்கேற்று, சூரிய நமஸ்காரம் பண்ணு, காலையிலேருந்து சூரிய அர்க்கியம் கொடுத்துடு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. திங்கக்கிழமைக்கு சந்திரன். சந்திரன்னா நீ சிவபெருமான் கோயிலுக்கு போ. ஏன்னா பரமேஸ்வரருடைய நெற்றியில் வந்து பார்த்துட்டேன்னா ஜடாமுடியில் சந்திரன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அப்போது சந்திரனை நீ வழிபடணும்னா பரமேஸ்வரரை வழிபட்டால் போதும். உமாமகேஸ்வரராக பார்வதி பரமேஸ்வராக இருக்கக்கூடிய நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. அதே மாதிரி சந்திரனுக்கு அதிபதி திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி, அவரை நீ வழிபட்டு விட்டேன்னா போதும், உங்களுக்கு அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதன், இந்த புதன் வந்து பார்த்துட்டேன்னா புதன் வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க. படிப்புக்கு, ஞாபக சக்திக்கு புதன் தான் கம்யூனிகேஷனுக்கு உண்டான ஒரு பிளானெட்டு. அந்த நாள் உங்களுக்கு ஒரு பலம் ஏற்பட அப்போ புதனை போய் வழிபட்டால் போதும், சரஸ்வதி அம்பாவை வழிபட்டால் போதும், ஹயக்ரீவரை வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வியாழன், வியாழக்கிழமை குருவுக்கு ரொம்ப உகந்தது. குரு பார்த்தா கோடி நன்மை. குரு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்கு நம்ம போகணும். அப்போது குருவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். தட்சிணாமூர்த்தி குருன்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு, அவருக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி. சிவ சாட்சா சிவஸ்வரூபமாக தென்பக்கம் தெற்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர், பயத்தை போகக்கூடியவர் அவர் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அப்போ அவரை தியானம் பண்ணி ரொம்ப விசேஷம்னு வியாழக்கிழமை நாள் சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரியது. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை பணத்துக்கு, செல்வத்துக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாத்துக்குமே வெள்ளிக்கிழமை தான். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அம்பாளுக்கு உண்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது சனிக்கிழமை எடுத்துக்கிறோம். சனிக்கிழமை சனீஸ்வரர் பெருமாளை வேண்டிக்கிறது, ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. ஆக அந்த தினமும் அந்த தினத்திற்கு உண்டான அதிபதி. அதுமாதிரி வெள்ளிக்கிழமை சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு. இப்படி நிறைய தெய்வங்களை ரொம்ப அழகாக இந்த தினாதிபதியை வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறவங்க ஞாயிறுலேருந்து ஒரே வாரம் நீங்கள் ஸ்ரத்தையான அனுஷ்டித்தா நீங்கள் போதும். அதனால் இந்த ஒரு வாரம் சரியாக கோயிலுக்கு போய் தினம் தினம் அந்த கிரகத்துக்கு உண்டான விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதும். ஒன்பது கிரகங்களும் நிச்சயமாக நமக்கு நல்லதை செய்யும், நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய், செவ்வாய்க்கு முருகன் ரொம்ப விசேஷம். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு கிழமைக்கும் இருக்கக்கூடிய தினாதிபதி, அந்த தினாதிபதிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். அதனால் தினம் கோயிலுக்கு போகிறது, தினம் வழிபாடு பண்ணுறது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டை இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர்.